பிரச்சனை வந்தாச்சு. ஹலோ சீதா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க. ஏய் மனோ, ரெண்டா அங்கேயே உட்காந்து உள்ள வாங்க. அது வந்து இன்ஸ்பெக்டர், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. இங்கே நின்னு என்ன விஷயம் இப்படியே பேசுறோமே. அப்படின்னா இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அப்படியே செய்யலாம். இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசணும் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தேன். நிதானமா இங்க இருந்து பொறுமையா என்ன சொல்ல வேண்டிய நினைக்கிறியோ அதை சொல்லிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். அவன் வெயிட் பண்ண மாட்டான். சரியா 6 மணிக்கு நீயும் நானும் வீட்டுக்கு போகலன்னா ராமையா ஒக்காமதா ராஜுவே சுட்டு கொன்னுடுவான். என்னாச்சு, ஏன் கடிகாரத்தை பார்த்துட்டு கத்துறீங்க? நான் கத்துட்டேனா சார்? இந்த டைம் கரெக்ட் டைமா? மணி 5:30 ஆயிடுச்சுங்களா? மணி 5:30 தான். அதுக்காக ஏன் கத்துறீங்க? அதுக்காக நான் ஏன் கத்துறேன்? அது எனக்கு சார், எனக்கு குழந்தைங்க காத்துட்டு இருக்க சார். இவ்வளவுதானா? உட்காருங்க. ஒரு நாள் டியூஷன் லேட்டா போன ஒண்ணும் ஆயிடாது சார். நான் என்னைக்கு வேணா டியூஷனுக்கு லேட்டா போலாம். அது இன்னைக்கு நான் லேட்டா போக முடியாது சார். அப்ப நான் போலாங்களா? நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? யூ டோன்ட் வரி, 6 மணிக்கு உங்களை அனுப்பிடுறேன். 6:30 சார்? நான் 6 மணிக்கு அங்க இருந்தே ஆகணும். என்ன தயவு செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க இன்ஸ்பெக்டர். சீதா, என்ன விஷயத்துக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? சாரி, அது எனக்கு கொஞ்சம் பிளட் பிரஷர் இருக்கு, அதனாலதான் அடுத்தானே இப்படி அடிக்கடி பதட்டப்படுறேன். நான் போலாங்களா? போலாம் போலாம். மாவர்கிட்ட சொன்ன பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துருவானே. நீங்க உடம்பு கொஞ்சம் பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்கிறேன் சார். நானே இப்ப என்ன எதுக்கா இங்க கூப்பிட்டு? நீங்க முதல்ல காபி சாப்பிடுங்க, மத்ததா அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நேரத்தோட வீடு போய் சேர்ந்தா போதும். தர சுத்தரமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க போதும். கான்ஸ்டபிள், தண்ணி கொண்டாப்பா. என்ன வேணும் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இதுல சில கேடியோட போட்டோக்களா இருக்கு. இதுல நீங்க பார்த்த குலகாரனுடைய போட்டோ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இதுல நிச்சயமா இல்ல. போட்டோ பார்க்காமலே சொல்றீங்க? அது நான் பார்த்தே சொல்லிடுறேன், கொடுங்க. கொலைகாரன் இதுல யாருமே இல்ல சார். இன்னைக்கு நீங்க இருக்கிற மனநிலை மேல நிஜ குற்றவாளி நேர்ல வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அமே கரெக்ட்? உண்மைதான் இன்ஸ்பெக்டர். மா தண்ணி. ஒண்ணு வேண்டாம், நான் போறேன். நீட்டேன். காபி சாப்பிடலாம் சீதா? வேண்டாம், எனக்கு காபி பிடிக்காதீங்க. காபி வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுறேன். இதை பாருங்க, உங்களுக்கு காபி நல்லது இல்ல. வீட்டுக்கு வாங்க, ஹார்லிக்ஸ் கலந்து கொடுக்குறேன். மணி 6 போடுங்க. பாவம் தாய்க்குள்ள கையெடுத்து கும்பிடுது. ஓகே மூர்த்தி, வர்றேன். நல்லதுங்க. கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறீங்களா? எனக்கு மணி 6 கொஞ்சம் சீக்கிரம் நடங்க. பிளீஸ், கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. மணி 6 போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமா போகிறேன். கொலகார பாவி, கொலகார பாவி, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? எம்எல் இருக்கிற கோபத்துல அநியாயமா அந்த குழந்தையையும் கொண்டுட்டு இன்னும் பாக்கி இருக்கிறதான் தானே. என்னையும் கொண்டுடு, என்னையும் கையாக கொண்டு போட்டுடு. அட்டே பாட்டே, இனிமே இனிமே நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன்.
அந்த குழந்தையோட பணத்தை வச்சுக்கிட்டே நீ எவ்வளவு பெரிய கொலகாரன்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கத்தான் போறேன். கண்டிப்பா நிரூபிக்கத்தான் போறேன். சீ, நீ ஈவர்க்கம் இல்லாத மிருகம். உன்ன மாதிரி மிருகம் எல்லாம் இந்த உலகத்துல நடமாடவே கூடாது. கண்டிப்பா நடமாடக்கூடாது. ராஜு, 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 என் கண்ணே, நீ இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்த? மேல துப்பாக்கி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சம்மா. என்னடா சொல்ற? ஆமா, ராஜு போலீஸ். நான் திருடன். என்ன அவன் விளையாட்டு துப்பாக்கியில சுட்டான். உங்களை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல. ராஜுவை கொல்ல சொன்னதாக எங்கிட்ட சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா அவனை உங்க புள்ள மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க. அரக்கத்தனமான அந்த மனோகர், இரக்கமே உருவான இந்த மனோகர், இதுல உங்க சுய உறவு எதுன்னு எனக்கு புரியவே இல்லை. மிருகத்தன்மையும் தெய்வத்தன்மையும் ரெண்டும் சேர்ந்தவன் தான் மனுஷன். சில பேர் மிருகமாவே வாழ்றாங்க, சில பேர் தெய்வமா வாழ்றாங்க. நான் ரெண்டும் கேட்டான். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற மனுஷத்தன்மை தான் பாக்குறாங்க. ஆனா நான் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற மிருகத்தன்மை பாக்குறேன். அதை பத்தி நான் கவலையே பண்ணல. எனக்குள்ள மிருகத்தன்மை மட்டுமே இருந்திருந்தா அன்னைக்கு ரயில் பெட்டுக்குள்ள ரெண்டு பணம் கிடந்திருக்கும். உண்மையும் சேர்த்து நான் கேட்கிறேன். தப்பா நினைக்காதீங்க. உங்க மனசுல கனிவுங்கிறதே கிடையாதா? கனிவை பத்தி என்கிட்ட கேக்குறியா? என் வாழ்க்கையில நடந்த மாதிரி நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில நடந்திருந்தா ஒண்ணு நீ ஊமியா இருப்ப இல்ல பைத்தியமா இருப்ப. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தே தெரியுமா? நல்லா ஏமாத்துட்டேன் தெரியுமா? சிரிச்சா போதும் இந்த ஆம்பளைங்களுக்கு. எனக்கு என்னமோ இந்த ஆம்பளைங்களை அசடு வழியை வச்சு பாக்குறதுல ஒரு அலாதி இன்பம். அப்படியா? அப்படின்னா ஒரு பந்தியம் என்ன? அதோ அந்த ஆளை பாத்தியா? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்க மகா மொரடன். இதோ பார், அவன் முதுகுல அஞ்சு விரல பதியிற மாதிரி ஓடி ஒரு அடி கொடுத்துட்டு வா, உனக்கு 100 ரூபாய் தர. 100 ரூபாவா? நீங்க எல்லாம் சாட்சி என்ன பார். ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சேன்னு மறுபடியும் ஒரு பந்தியம் என்ன? அதே ஆளுக்கு அதே முதுகுல இன்னொரு அடி குடுத்துட்டு வருவியா? ரெண்டாவது தடவையாச்சே. ரேட் கொஞ்சம் ஏறணுமே. எவ்வளவு தருவ? 500 ரூபாய் பந்தியம். 500 ரூபாவா? அண்ணன் இடம் மாறிட்டாரு போல இருக்கு. அதோ இருக்காரு. பணத்தை ரெடியா வச்சுக்க அண்ணே. மாமா! ஐயோ, நீங்க மாமா இல்லையா? என்ன மனுஷனுங்க சார், நீங்க அங்க உட்காந்துருந்தீங்களா? இங்க நிக்கிறது எங்க மாமா நினைச்சிட்டு ஏன் சார் நீங்க இங்கெல்லாம் வந்து நிக்கிறீங்க? ஐ நோ யூ ஆர் வெரி கிரேட் என்ன மனுஷனுங்கன்னு தெரியும். சாரி, தேங்க்யூ.
என்ன கதியாகிறாங்க பாரு.